வணக்கம் சட்டமுன் வெளியான முக்கிய தகவல் அதிரடி உத்தரவை பிறப்பிக்க போகும் தமிழக அரசு கடுமையாக்கும் ஊடகங்கள் விதிமுறைகள் இதை பற்றி தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி புதிய தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்காக பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் டெல்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன இருக்கான்றதை கன்ஃபார்ம் பார்த்துலாம் தமிழ்நாட்டில் நோய் தொற்றை கடுமையாக்குவதற்காக தற்போது இருக்கும் ஊடகம் நம்மளுக்கு தீவிரமாக்கப்படுதான் நம்மளுக்கு இருக்குங்க அதாவது இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் என்ன ஊடகம் விரிச்சிருந்தாங்களோ அந்த ஊடகம் நம்மளுக்கு போறதா நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்மளுக்கு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு தமிழ்நாட்டில் இந்த நோய் தொற்றினை தடுப்பதற்காக எடுக்க வேண்டிய நம்மளுக்கு நடவடிக்கை எல்லாமே நம்மளுக்கு அனைத்து கட்சி கூட்டணிகள் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஆலோசனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூன்று முக்கிய கட்சி பிரபலர்கள் நம்மளுக்கு ஈடுபட்டிருக்காங்க ஆனாலும் நம்மளுக்கு இந்த ஊடகம் பார்த்தீங்கன்னா அதிகமான கொரோனா தொற்று வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறதுனாலும் இந்த ஊடகம் இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படின்னும் அந்த ஆலோசனை கூட்டங்களில் பரவலாக பேசப்பட்டிருக்குங்க ஆனாலும் நாளுக்கு நாள் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக தான் இருக்குன்னு இந்த ஊடகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மக்கள் எல்லாமே ஆட்சியமாக இருக்கிறதாலும் நிறைய பேர் வந்து மக்கள் எல்லாம் வெறி சுற்றிட்டு இருக்கிறத நம்மளுக்கு பரவலாக பேசப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி பட்சத்தில் ஊடகம் போது மக்கள் எல்லாமே அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே போகணும் அப்படின்னா அவசியமாக நம்மளுக்கு அலட்சியமாக நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுருக்குங்க இதனால காவல்துறையினர் நம்மளுக்கு முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே எடுத்துருக்கோங்க அதனால நம்மளுக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பதினெட்டு வயது முதல் நம்மளுக்கு நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட எல்லாம் நம்மளுக்கு கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வலியுறுத்திருக்குங்க இது ஒரு பக்கம் அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அது ஒரு பொதுமக்களையும் இந்த நெறிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்த வேண்டும் அரசின் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எல்லா எல்லா கட்சினாலும் நம்மளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தர வேணும்னு சொல்லிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் அதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தீர்மானங்களை இந்த பொதுக்குழு தான் நம்மளுக்கு ஈடுபடுத்த போகிறதா இருக்காங்க அதாவது ஐந்து திருமணங்கள் நம்மளுக்கு புதுசாக கொண்டு வர போகிறதா இருக்காங்க நம்மள தமிழ்நாட்டில் என்ன ஊடகம் விதித்தாங்களோ அந்த ஊடகம் நம்மளுக்கு மீண்டும் கரும்பு இயக்கப்படும் அப்படின்னும் முக்கியமான அறிப்பிட்டு இருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் இப்போ நம்மளுக்கு காய்கறி கடைகள் மளிகை கடைகள் நம்மளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அத்தியாவசிய சேவைகளுக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனால் மக்கள் எல்லாமே அதிகபட்சம் நம்மளுக்கு வெளியே சுற்றுறதுனால இந்த